கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி சிஸ்கந்தராஜா அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ஐயா சம்பந்தன் அவர்களே, அண்ணன் சித்தார்த்தன், திரு ஸ்ரீகாந்தா, திரு வினோத்லிங்கம் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கிற மற்றைய பிரமுகர்கள், கூட்டத்துக்கு சமூகமாயிருக்கிற அன்பான உறவுகள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச சபைகளுக்கான இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுகிற போது, கடந்த தடவை இங்கே தேர்தல் நடந்த போது என்ன விதமாக நாங்கள் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் திரும்பி போன சந்தர்ப்பங்களை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். வினோக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தடவை வந்தபோது ஒரு சந்தியிலே வைத்தே திருப்பி அனுப்பினார்கள், நீங்கள் வர வேண்டாம், வந்தால் எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு வாக்களிக்க தெரியும் என்று அப்படியே நீங்கள் வாக்களித்தீர்கள். இந்த தடவை சற்று வித்தியாசமான சூழ்நிலையிலே இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டிய முக்கியத்துவம் எந்த விதத்திலேயும் குறைந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காரணத்தினாலும், இரண்டு பிரதான கட்சிகள் ஒன்றாக ஆட்சி அமைத்து எங்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் முகமாக எங்களையும் இணைத்து ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொறிமுறையை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினாலும், நாங்களும் எது அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக செயல்படுகிறோம் என்பதை பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நிலைமை என்னவென்று சொன்னால், இன்னமும் நாங்கள் எதிர்கட்சி தான். அதற்கான முக்கிய காரணங்கள் உண்டு. இந்த நாட்டிலே எங்களுடைய தேசிய இன பிரச்சனை, தமிழர்களுடைய தேசிய பிரச்சனை இன்னமும் தீரவில்லை. ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்சனுடைய அடக்கி ஆளுகிற ஆட்சி நடந்தது. இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனையினும் தீரவில்லை. பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஆனால் இன்னமும் தீரவில்லை. அது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூரணமாக நிறைவேற்றி தீருகிற வரைக்கும் நாம் ஒரே அணியிலே நிற்க வேண்டும். எதிரணியிலே நிற்பவர்கள் அரசாங்க கட்சிகள் தான். அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வை அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேர்தலிலே அவர்களை எதிர்த்துத்தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய பிரதேசங்களிலே நிலைமைகள் மாறின காரணத்தினாலே அவர்கள் வந்து திரும்பவும் வந்து எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை தாங்கள் கேட்கலாம் என்று நினைத்து வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய அடிப்படையான அரசியல் பிரச்சனை தீருகிற வரைக்கும், எந்த பிரச்சனைக்காக நாங்கள் பெரிய விலை கொடுத்திருக்கிறோமோ, எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோமோ, எத்தனையோ விதமான அபிவிருத்திகளை நாங்கள் புறந்தள்ளி எங்களுடைய அடிப்படையான அரசியல் உரித்து எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்று சொல்லி நாங்கள் அவற்றையெல்லாம் துறந்து இவ்வளவு காலமும் போராடி கொண்டிருக்கிறோமோ, அதற்கு ஒரு முடிவு வருகிற வரைக்கும், அதற்கு ஒரு தீர்மானமான நிறைவான தீர்வு வருகிற வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிர்த்திசையிலே அமர்ந்திருந்துதான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். அப்படியாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே
எங்களுடைய கரம் பலமுள்ளதாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை மேசையிலே நாங்கள் போய் அமர்கிற போது தமிழ் மக்கள் இப்பொழுது உங்களோடு இல்லை, தமிழ் மக்கள் இப்பொழுது எங்களுக்கும் ஆதரவு செய்கிறார்கள், எங்களுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகையினாலே தமிழ் மக்களுக்கான தீர்வை நீங்கள் சொல்லுவது மட்டுமல்ல, நாங்களும் அவர்களுக்கு எது தீர்வு வேண்டும் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று அரசாங்கத்திலே இருக்கிற இரண்டு கட்சிகளும் சொல்ல முடியாத வண்ணமாக தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும். இது உள்ளூராட்சி மன்றத்துக்கான தேர்தல் தான். இந்த பிரதேசத்தை இருக்கிற அடிப்படையான விஷயங்களை கவனிப்பதற்கான ஒரு மன்றத்தை, ஒரு சபையை தெரிவு செய்கிற தேர்தல் தான். ஆனால் நாடு முழுவதிலேயும் இருக்கிற அனைத்து சபைகளுக்கும் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது. நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களும் தங்களுடைய வாக்குறுதியை உபயோகிக்கப் போகிறார்கள். ஊராட்சி சபைகளை தேர்ந்தெடுப்பதற்காக இருந்தாலும் கூட அனைவரும் சேர்ந்து ஒரே நாளிலே தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கப் போகிற காரணத்தினாலே இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இன்று காணப்படுகிறது. அப்படியாக தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிற போது அது உள்ளூர் சபைகளை தெரிவு செய்கிற தேர்தலாக இருந்திருந்தாலும் கூட தங்களுடைய ஜனநாயக உரிமையை அவர்கள் உபயோகித்து தங்களுடைய ஜனநாயக விருப்பை, தங்களுடைய அரசியல் அபிலாஷியை அதன் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிற போது எப்படியான நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பது அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. இதுகால வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப இடித்து இடித்து சொல்லியிருந்த எங்களுடைய அடிப்படையான அபிலாஷிகள், நாங்கள் ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கு நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த எங்களுடைய தாயகம், ஆகையினாலே இந்த பிரதேசங்களிலே எங்களுடைய இறைமையை உபயோகித்து எங்களுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களையே நாங்கள் ஆளுகிற வண்ணமான ஒரு சுய ஆட்சியை உருவாக்குகிற உரித்து சர்வதேச சட்டத்திலே கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த நாட்டிலே பெரும்பான்மையான எண்ணிக்கையாக இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு இடமளிக்க வேண்டும், ஆட்சி முறையை அதற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டும். இது எங்களுடைய அடிப்படையான கொள்கை. இந்த அடிப்படை கொள்கையிலே நாங்கள் இன்னமும் உறுதியாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தேர்தலிலேயும் நாங்கள் எடுத்து எம்ப வேண்டியது அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அதிலேயும் இப்பொழுது நாட்டிலேயே சூழ்நிலை மாறியிருக்கிறது, சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு விட்டது, மக்கள் சமாதானமாக வாழ்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு இப்பொழுது அரசியல் அபிலாஷி என்று எதுவும் கிடையாது. அரசியல் உரிமை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, அபிவிருத்தி தான் அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற தேசிய கட்சிகளுக்கு அப்படி அல்ல. எங்களுடைய பிறப்புரிமையான அரசியல் உரிமையை நாங்கள் எக்காரணம் கொண்டும் வேலையிலேயும் கைவிடவில்லை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்படியான ஒரு செய்தி தேர்தலின் மூலமாக எங்களுடைய மக்களுடைய வாக்களிப்பின் மூலமாக வருமாக இருந்தால்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே வெற்றி காண முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழே, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னாக அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று திரண்டு ஒரே கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், ஒரே அரசியல் நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். ஆகையினாலே அதற்கு செவிமடுத்தாக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கம் தொடர்ந்து தள்ளப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேசிய கட்சிகளின் சார்பிலே இங்கே வந்து உங்களிடத்தில் பேசுகிறவர்கள், நிலைமையை சுமூகமாக்கிவிட்டோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருவோம், உங்களுக்கு இதை தருவோம், அதை தருவோம், ரோட் போட்டு தருவோம் என்று சொல்லி எங்களுடைய உயிரான எங்களுடைய இறைமையை, எங்களுடைய பிறப்புரிமையான எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஒரு பக்கம் வைத்து விட்டு தங்கள் வாழ் உங்களை ஈர்ப்பதற்காக பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் இடங்கிவிட முடியாது, அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது.
ஆகையினால்தான் இந்த தேர்தலிலே சரியானவர்களை, நல்லவர்களை, ஆற்றல் உள்ளவர்களை, இந்த பிரதேசத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். அந்த தொழிலுக்காக நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஒட்டுமொத்தமாக திரும்பவும் தமிழ் மக்களுடைய தலைநிதியை நிர்ணயிக்கிற வாக்காக இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. எப்பொழுதெல்லாம் ஜனநாயக சந்தர்ப்பம் ஒன்று வருகிற போது, ஒரு தேர்தல் வருகிற போது, அதிலே எங்களுடைய மக்கள் அளிக்கிற வாக்கு, அது எப்படியான தேர்தலாக இருந்தாலும் கூட எங்களுடைய அடிப்படை அபிலாஷையை திரும்ப திரும்ப உறுதி செய்கிறதாகவும், அதிலேயே எந்த விதத்திலும் மாறுபட்டதாக இல்லாததாகவும் இருப்பது அத்தியாவசியமாக இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த தேர்தலிலே பெரும்பான்மை கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு அங்குல இடமேனும் நாங்கள் கொடுக்காமல், நாங்கள் சொல்லுவதற்கும் தமிழ் மக்கள் பக்தியிலே ஆதரவு இருக்கிறவர்கள் சொல்ல முனையாமல் இருக்கிற வகையிலே ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த ஒரு அமைப்புக்கு, ஒரு கூட்டமைப்புக்கு தமிழ் மக்களுடைய ஒரு குரலாக ஒழிக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்புக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுடைய உரிமைகளை